கீழப்பழுவூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்காததால் விவசாயிகள் நெடுஞ்சாலை பணியை தடுத்து நிறுத்தினர். திருச்சியிலிருந்து சிதம்பரம் வரை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு கடந்த 2018 ஆண்டு சாலையின் ஓரத்தில் இருந்த 120 விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அதில் ஒரே இடத்தில் உள்ள நில உரிமையாளர் ஒருவருக்கு சதுர அடி 180 ரூபாய் எனவும், மற்றொருவருக்கு சதுர அடி 1200 ரூபாய் எனவும், மற்றொருவருக்கு 2200 ரூபாய் எனவும் இழப்பீட்டு தொகை அதிக அளவு வித்தியாசத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்த இழப்பீடு தொகை பெற்றவர்கள் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் செய்தும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட நிலம் கொடுத்த விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலை பணியை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய இழப்பீடு தொகை வழங்கினால் மட்டுமே பணியை செய்ய அனுமதிப்போம் என அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com